அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பொதுத்தமிழ் முழு மாதிரி தேர்வு 17 என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் ஒரு முக்கியமான 100 வினாக்கள் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் பாரதி, ஓசை தரும் இன்பம் உபமையெல்லாம் இன்பமடா பாரதி. இது ரெண்டு வரிகளையும் பாடியவர் பாரதி என்பது சரியான விடை. பொருந்தாத சொல்லை கண்டறிக, மாணிக்கம், முத்து, பவளம் இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பொருந்தாத சொல் கிளிஞ்சல் என்பது சரி. கீழ்கண்டவற்றுள் 15 நூல்களுள் ஒன்று எது? 15 நூல்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏலாதி என்பது சரியான விடையாகும். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் யார்? கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர் என்பது சரியான விடை. கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எந்த நூல்? கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் திருவாசகமாகும். மாணிக்க வாசக வரலாறும் காலமும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் என்பது சரி. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற பாடல் வரி யாருடையது? தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்ற பாடல் வரி வள்ளலார் உடையது. அடுத்த ஒன்று, ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. குழவி, கரை, மறை இதில் அப்படி பாருங்க. குழவி வண்டு, கரைனா எல்லை, மறைனா மான். இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இத்தொடரில் இடம்பெற்ற தொழிற்பயனும் வினையாளனையும் பெயரும் முறையே என்னென்ன? கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதில் தொழிற்பெயர் என்ன, வினையாளனையும் பெயர் என்ன? தொழிற்பெயர் பார்த்தீங்கன்னா பாடல், வினையாளனையும் பெயர் கேட்டவர் என்பது சரி. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் கா சச்சிதானந்தன் என்பது சரி. வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் என்று, பிறர்க்கு கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் என்றும் வணிகரின் நேர்மையை பாராட்டும் நூல் எந்த நூல்? வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள், கொடுக்கும்போது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் என்று வணிகரின் நேர்மையை பாராட்டும் நூல் பட்டினப்பாளையாகும். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஒருவருக்கு பணிவு, இன்சொல் இது ரெண்டும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறவினை தொடராக மாற்றுக, கலைச்செல்வி திருக்குறள் கற்றால். இதற்கு பார்த்தவனே சொல்லிடுவோம், கலை செல்வி திருக்குறள் கற்பித்தால் என்பது சரியான விடை. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்று செய்யுளடியை பாடியவர் யார்? மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது என்ற செய்யுளடியை பாடியவர் பட்டுக்கோட்டையார் ஆவார். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே இவ்வடி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற அடி இடம்பெற்ற நூல் அகநானூறு என்பது சரி. எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன விச்சை மற்றும் அல்லபர இவ்வடி கீழ்கண்ட எந்த நூலில் உள்ளது? எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன விச்சை மற்று அல்லபர அல்ல பிற இதில் இந்த வடி வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இடம்பெற்றுள்ளது. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று கூறியவர் யார்? சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று கூறியவர் பாரதியாராவார். கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தெந்தமிழே சீரி வா வா என்று தமிழை பாடி போற்றியவர் யார்? கூண்டதனை உடைத்தெளிந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வாவா என்று தமிழை போற்றியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஆவார்.
கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. சீறாப்புராணம் 92 பாடலும் 5027 விருத்த பாடல்களையும் கொண்டது. உமரப்புலவர் கடிகை முத்து புலவரின் மாணவர் ஆவார். இது சொல்லிடுவோம். இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்று. அடுத்த ஒன்று, பெருஞ்சித்திரனின் இயற்பெயர் மாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். கடலோட கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணி? கடலோட கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இதில் பிரிது மொழிதல் அணி வந்து பயின்று வந்துள்ளது. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் யாருன்னு பாருங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பது சரி. அடியவர்களின் சிறப்பை ஒவ்வொரு பாடலில் கூறும் நூல் எந்த நூல்? அடியவர்களின் சிறப்பை ஒவ்வொரு பாடலில் கூறும் நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகும். தந்த ஓவியம் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? எந்த மாநிலம்? கேரளா என்பது சரியான விடை. மகர சங்கராந்தி என்ற பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடப்படாத மாநிலம் எது? கொண்டாடப்படாத மாநிலம் ஆப்ஷன்ல மத்திய பிரதேசம் என்பது சரி. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி என்று பேரண்டத்தின் இயல்பை கூறும் நூல் எந்த நூல்? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி எந்த நூல்னு பாருங்க. திருவாசகம் என்பது சரி. இனிய நண்ப, இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் என்பது சரி. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் என்ன? தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. வேளாண்மை என்பது உதவி செய்வதலை குறிக்கும். வைதாரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை கூறியவர் யார்? வைதாரை கூட வையாதே என்று கூறியவர் கடுபலி சித்தராவார். பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி என்ன? பெருமாள் திருமொழி தமிழ், முகுந்த மாலை வடமொழி என்பது சரியான விடை. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார்? திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவரில் குறிப்பிடத்தக்கவர் வா சுபமாணிக்கம் என்பது சரி. ஓ தேபோ மீனாட்சி சுந்தரனார் என்பதுதான் சரியான விடையாகும். சித்தர்களில் கலகக்காரர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சித்தர்களில் கலகக்காரர் என்று அழைக்கப்படுபவர் சிவவாக்கியராவார். நான் கல்லூரியில் சேர்ந்தேன் என்ற தன்வினைக்கு பொருத்தமான பிறவினை என்ன? நான் கல்லூரியில் சேர்ந்தேன் என்ற தன்வினைக்கு பொருத்தமான பிறவினை நான் கல்லூரியில் சேர்த்தேன் என்பதுதான் சரியான சேர்ந்தேன். இது வந்து நான் கல்லூரியில் சேர்த்தேன் என்பதுதான் சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் குறிப்பு வினையச்ச தொடர் எது? குறிப்பு வினையச்ச தொடர் நன்கு பேசினான் என்பது சரியான விடை. என் கதை என்னும் சுயசரிதையின் ஆசிரியர் யார்? என் கதை அவர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அவர்களுடைய சுயசரிதை தான் என் கதையாகும். எரியால் சுடப்படினும் உய்விண்டாம் பெரியார் பிழை தொழுகுவார். இதுல விடுபட்டது என்ன? எரியால் சுடப்படினும் உய்விண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். உய்யார் என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று, பொறுத்துக அடிசில் அப்படின்னா சோறு, மடிவு சோம்பல், இரிய ஓட. அடுத்த ஒன்று, மறுப்பு கொம்பு ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். சரியானதை தேர்வு செய்க. அரும்பு முட்டு முகை அலர் மலர் வி செம்மல் இதில் மலரின் பருவங்களை சரியான வரிசை எந்த வரிசை? ஆன்சர் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் என்பது சரி. திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் அவர் தஞ்சை ஞானப்பிரகாசர்னு மறக்க மாட்டோம். தவறான இணையை தேர்க. இதில் பாருங்க, பேரியால் 21 நரம்பு, சகோடையால் 16 நரம்பு, செங்கோட்டியால் 7 நரம்பு, மகரையால்
இது வந்து 36 நினைக்கிறேன். 18 நரம்பு என்பது தவறான ஒன்று. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை, இக்கூற்று யாருடையது? இக்கூற்று பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதேவ் அவர்களுடையது. திரவ பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்து யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளது? இது ஔவையாருடைய கருத்து ஆகும். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் காப்பா செய்குதம்பி பாவலர் என்பது சரி. கீழ்கண்ட யாருடைய கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது? அது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா வண்ணதாசன் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் ஒற்று பிழையற்ற தொடரை தேர்க. இதில் இத்து இக்கு இதெல்லாம் கரெக்டாக வர்றது. இதெல்லாம் ஆப்ஷனில் பாருங்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய, இதுதான் வந்து ஒற்று பிழையற்ற தொடராகும். தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், விடைக்கேற்ற சரியான வினா என்ன? தோண்டும் அளவிற்கேற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், நீர் ஊறும், மணற்கேணியில் எவ்வாறு நீர் உயரும் என்பதுதான் சரியான விடையா. சாரி, எதன் அளவிற்கேற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, கீழ்கண்டவற்றுள் ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் இயற்றாத நூல் எந்த நூல்? இதெல்லாம் கன்னிவாடி, உப்பு குடலை குடிக்கும் பூனை, குணச்சித்திரங்கள்லாம் அவரால் இயற்றப்பட்டது. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன என்பது அவர் இயற்றாத நூலாகும். தமிழ்களுக்கூடல் என மதுரையை குறிப்பிடும் நூல் எந்த நூல்? தமிழ்களுக்கூடல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரி. அன்பகத்து அல்லா இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கான் வற்றல் மரம் தளிர்த்தற்று, இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? எப்படி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என பிரிக்க முடியும்? கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. கல்னா என்ன வரும், அதனுடைய பதம் கற்றல் என்பது சரியான விடையாகும். மூனை வகையை கண்டுபிடி. தானம் தபமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின், இதுல எந்த மூனை வந்துள்ளது? இதுல வந்து பாத்தீங்கன்னா கூளை மூனை பயின்று வந்துள்ளது என்பது சரி. லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்னை என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எந்த நூல்? அந்த நூல் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் என்பது சரி. உமரும் புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் மொத்தம் எத்தனை? முதுமொழி மாலையில் பார்த்தீங்கன்னா 80 பாக்கள் உள்ளன என்பது சரி. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யார்? தனி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மற்றும் தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல் ஆவார். மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதையின் பெயர் என்ன? பாருங்க, சிவகாமியின் சரிதம் என்பது சரி. கல்லாடம் படித்தவரோடு என்னும் பழமொழியில் விடுபட்ட சொல்லை தேர்க. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே என்பதுதான் சரியான விடையாகும். சலவர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? சலவர்னா பகைவர், எதிர்ச்சொல் நல்லவர் என்பது சரியான விடை. சரியான இணையினை தேர்க. இதில் என்ன காலம் சரியான இணை? ஆப்ஷனில் முதுவேனில் காலம் ஆணி ஆடி என்பது இதற்கு சரியான விடையாகும். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. மணிபல்லவத்தீவில் ஒரு பொய்கையின் பெயர் கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்று இருப்பதால் இப்பொய்கை கோமுகி என பெயர் பெற்றது. இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். பிரித்தெழுதுக கரணத்தேர். இதை நம்ம எவ்வாறு பிரிக்க முடியும்? ஆன்சர், கரணத்து கூட்டல் ஏர் என்பது சரியான விடை. இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் எனும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை கூறுகிறார்? அவர் கூறியது யாரைன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஆகும். காற்றை மாசுபடுத்துவதை தொழிற்சாலைகளும் போக்குவரத்து சாதனங்களும் ஆகும். விடை கேட்ட வினா என்ன வினா?
காற்றை மாசுபடுத்துபவை தொழிற்சாலைகளும் போக்குவரத்து சாதனங்களுமாகும். இதற்கு காற்றை மாசுபடுத்துபவை எவை என்பது சரி. பெருமாள் திருமொழியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? பெருமாள் திருமொழியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 105 பாடல்கள் உள்ளன. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தில் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம். இந்த கூற்று யாருடையது? இந்த கூற்று பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களுடையது. தேவரை பற்றி காவியம் என்னும் இதழை நடத்தியவர் யார்? காவியம், இதெல்லாம் ஒரு கவிதை ரிலேட்டடான இதழ். இது வந்து சுரதா என்பது சரியான விடை. தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை எத்தனை தளங்களை உடையது? தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை பார்த்தீங்கன்னா 13 தளங்களை கொண்டதாகும். நற்றிணையின் அடிவரையை காண்க. நற்றிணை இதனுடைய அடிவரையறை என்ன? 9 முதல் 12, 9 அடி சிற்றலை, 12 அடி பேரலை கொண்டது நற்றிணையாகும். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் ஆவார். சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று. இதில் இடர் ஆளியின் எதிர்ப்பதம் என்ன? இடர் ஆளியின் இதனுடைய எதிர்ப்பதம் இது துன்பக்கடல். அதற்கு எதிர்ப்பதம் பார்த்தீங்கன்னா இன்பக்கடல் என்பது சரி. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? இது நம்ம பார்த்தோம்னே சொல்லுவோம், பசு பிளிரும் என்பது தவறான ஒன்றாகும். தந்தை பெரியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க எத்தனை நாளில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 25 நாட்களுக்கு திருக்குறளுக்கு உரை எழுதினார். இரடி பொம்மல் பெருகுவீர் என்னும் செய்யுளடியில் பொம்மல் என்பது எதனை குறிக்கிறது? பொம்மல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோற்றை குறிக்கிறது என்பது சரி. செய்யுள்களுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை என்பது சரி. இஸ்மத் சந்நியாசி என்று அழைக்கப்படுபவர் யார்? இஸ்மத் சந்நியாசி என்று அழைக்கப்படுபவர் வீரமா முனிவர் என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். இடர்னா துன்பம், நாவாய் படகு, இறைனா தலைவன், மான்னா சரி இறைனா தலைவன், மான்னா திருமகள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. முல்லை திணைக்கு பொருந்தாதது எது? இதில் முல்லை திணைக்கு பொருந்தாதவர்கள் சேர்ப்பன் என்பது சரியான விடை. நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் எந்த நூல்? நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் சிறுபஞ்ச மூலம் என்பது சரி. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றவிடற்கு, இதில் எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதில் என்ன எதுகைனா கூளை எதுகை பயின்று வந்துள்ளது என்பது சரி. தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் இது வந்து முக்கூடர் பல்லுவில் இடம்பெற்றுள்ள வரியாகும். ஒன்றுகொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார்? ஒன்றுகொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர் என்பது சரி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புகழ்ந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? இது நம்ம பார்த்ததுதான் ஈரோடு தமிழன்பனாவார். ஜி யு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எந்த நூல்? அது புறநானூறு என்பது சரியான விடை. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன, இது எவ்வகை வாக்கியம்? இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தொடர் வாக்கியமாகும். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இந்த தொடர் இடம்பெற்ற நூல்
முக்கூடர் பல்லு ஆகும். அடுத்த ஒன்று பாருங்க, தினை மாலை 150 இயற்றியவர் கனிமேதாவியார். திருகடுகம் நல்லாதனார். தினைமொழி 50 கண்ணன் சேந்தனார். புறப்பொருள் வெண்மா மாலை 5 என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரி, ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. தினை மாலை 150 கனிமேதாவியார், திருகடுகம் நல்லாதனார், தினைமொழி 50 கண்ணன் சேந்தனார், புறப்பொருள் வெண்பா மாலை 5 என்பது சரி. ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழிய அழகுடையான் என்னும் செய்யுளடி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் என்பது சரி. தவறான இணையை தேர்க, இதில் மா இடுகுறி சிறப்பு பெயர், கருவேலங்காடு இடுகுறி சிறப்பு பெயர், அணி இடுகுறி பெயர் என்பது தவறு, வளையல் காரண சிறப்பு பெயர். இதில் ஆப்ஷன் சி வந்து தவறான இணையாகும். பொருந்தாததை தேர்வு செய்க, இதில் பொருந்தாத ஒன்று ஆசாரக்கோவை என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் உரியவர்கள் யார்? தமிழா பயப்படாதே, வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் போட்டு ஐரோப்பிய சாஸ்திரங்களை எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்கச் செய். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு மடுத்தல். இதில் கூற்றை கூறியவர்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாரதி பாரதி என்பது சரியான விடை. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழின்பம். தமிழின்பம் என்னும் நூல் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது என்பது தவறு. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும் தவறு என்பது சரியான விடை. திரையில் ஓடும் மௌன படங்களுக்கு திரைக்கு அருகிலேயே ஒருவர் ஒளிவாங்கியை பிடித்து கதை சொல்பவரை என்னவென அழைப்பர்? அவங்க பேர் பார்த்தீங்கன்னா கதை சொல்லி நரேட்டர் என அழைக்கப்படுகின்றனர். பொருநராற்று படையின் ஆசிரியர் யார்? பொருநராற்று படையின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் ஆவார். பூவேசா எந்த ஆண்டு புறநானூற்றை பதிப்பித்து வெளியிட்டார்? அது 1894 என்பது சரி. தவறான இணையை தேர்க, இதில் கல்லில் நாரூரித்தல் இயலாத செயல், காணல் நீர் இருப்பது போல் தோன்றுமானால் இருக்காது, ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது, கம்பி நீட்டுதல் ஆராய்ந்து பாராமல் என்பது தவறான இணை. அடுத்த ஒன்று அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள். தமிழ் நூல்கள் ஆப்ஷன் பாருங்க, 2 தளம். அடுத்தது பிரெய்லி நூல்கள், தரைத்தளம். குழந்தை பிரிவு 1 தளம். கணிதம் அறிவியல் 5 தளம். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். தமிழ் 3000 என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் என்பது சரி. இன்பங்களை துறந்து துறவு ஊன வேண்டும் என்பது கீழ்கண்ட எந்த காப்பியத்தின் மைய கருத்து? அந்த காப்பியம் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஆகும். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இந்த வரி இடம்பெற்ற நூல் நற்றிணையாகும். தமிழ்மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என்று கூறியவர் யார்? தமிழ்மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என்று கூறியவர் தே போ மீனாட்சி சுந்தரனார் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 17வது முழு மாதிரி தேர்வில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.